அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் நம் அன்பினை விலை கொண்டு அவனுக்கு தந்தான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் இருளென போர்த்ததாமாயே அதை இல்லாது செய்து பேரொளியாக நின்றான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் கைலை மலை மீது ஏறே அந்த கங்கையணி சடையனை காணவே சென்றான் மயிலையில் வாழ்கின்ற சிவனோ இவன் மனமெனும் கோயிலை மஞ்சமாய் கொண்டான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் மகேந்திரகிரி மீதமர்ந்து மாதவத்தில் கண்கள் மூடியே நின்றான் மலை போலும் சித்திகள் பெற்ற ஊர் மாமுனி சங்கரனை மகானாக்கிவிட்டான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் அவதூதராக வேந்திரர் ஓரண்ணியன் போல் தனது மரணத்தை கண்டான் சிவமாகிவிட்ட சிவசங்கர் தன் சிந்தையில் உலக நலன் ஒன்றையே கொண்டான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் மண்ணடியில் தவசாலை நிறுவே மாந்தருக்காக தன் பொழுதழிக்கின்றான் தன்னடியில் சரணடைந்தார்க்கு தன் தவபலத்தால் வேண்டும் வரம் தருகின்றான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் அருளென்னும் பொருள் கொண்டு வந்தான் தூ பியார் கா சாகர் ஹை तू प्यार का सागर है तेरी एक बूंद के प्यासे हम तेरी एक बूंद के प्यासे हम लौटा जो दिया तुमने लौटा जो दिया तुमने चले जाएंगे जहाँ से हम चले जाएंगे जहाँ से हम तू प्यार सागर है घायल मन का पागल पंछी उड़ने को बेकरार उड़ने को बेकरार पंख है कोमल आँख है धुंधली जाना है सागर पार जाना है सागर पार अब तू ही से समझा अब तू ही से समझा राह भूले थे कहाँ से हम राह भूले थे कहाँ से हम तू प्यार का सागर है इधर झूमती गाए जिंदगी उधर है मौत खड़ी उधर है मौत खड़ी कोई क्या जाने कहाँ है सीमा उलझन आन पड़ी उलझन आन पड़ी कानों में ज़रा कह दे कानों में ज़रा कह दे के आए कौन दिशा से हम के आए कौन दिशा से हम तू प्यार का सागर है तेरी एक बूंद के प्यासे हम तू प्यार का सागर है तू प्यार का सागर है அற்புதமான பாடல் உங்களுக்கு இந்தி தெரியாததுனால இதை என்ஜாய் பண்ண முடியாது ரொம்ப நல்ல பாட்டு இது வந்து அன்பினுடைய ஆழம் காண முடியாத கடல்
அதில் ஒரு துள்ளி கிடைக்காதான்னு இயங்குகிறவர்கள் நாங்கள் அப்படின்னு ஒன்று ரொம்ப மீனிங் இருக்கு. சங்கரம் சிவசங்கரம், ராமாயணத்தின் முடிவில் ஹனுமனே உனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று ஸ்ரீராமன் கேட்டபோது ஆஞ்சநேயர் அண்ணலே உம்மையே என்னுளே தந்து ஆலிங்கனம் செய்ய வேண்டும் என்றுதான் வேண்டியிருக்கிறார். இராமாயண காதை முழுவதும் தான் செய்த மகத்தான பணிக்காக எந்தவித பிரதிபலனையும் ஸ்ரீராமனிடத்தில் எதிர்பார்க்காமல் பற்றற்ற நிலையில் வாழ்ந்த ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமர் சிரஞ்சீவி பட்டம் அளித்து கௌரவித்தது எல்லா வகையிலும் பொருத்தம்தான். ஆனால் போருக்கு பிறகு இலங்கையின் மன்னனாக விபீஷணனை ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் செய்து வைத்தபோது அதற்கு எவ்வித மறுப்பும் சொல்லாமல் அந்த லௌகீக பதவியையும் சுகத்தையும் ஏற்றுக்கொண்ட விபீஷணனுக்கு ஸ்ரீராமன் எவ்வாறு சிரஞ்சீவி பட்டம் அளித்தார்? ஒருவேளை இது விபீஷணனின் முன்ஜென்ம பாக்கிசாக்கியாக இருக்குமா? தன்னையே தனக்கு தரும் திருப்பதம் என்று கம்பர் வர்ணிக்கிற விஷயந்தான் ஆஞ்சநேயர். ராமர்கிட்ட இருந்ததுலேயே ரொம்ப உயர்ந்த விஷயம் இது. அவர் தான் அவர்கிட்ட இருக்கிறதுலேயே, அவர் ஒரு பேனா கொடுக்கலாம், பென்சில் கொடுக்கலாம், பல்பம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப வேல்யூபிள் எது? அவர் தான். அதனால் தன்னையே தனக்கு தரும் திருப்பதம்னா, இப்போது ஆஞ்சநேயனும் தான் தான், ராமனும் தான் தனக்கு தர்றாங்கிற மாதிரி ரெண்டும் நாழி அப்பும் நாழி உப்பும் சொல்லி திருமூலர் சொல்வார். ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு படி உப்பு போட்டால் ரெண்டும் கலந்து போயிடுமா, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி நாழி அப்பு நாழி உப்பு அப்புடின்னா தண்ணி. ஸோ அந்த மாதிரி ஆஞ்சநேயனை அவர் கௌரவப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி என்னென்னா, எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போ சீதை என்ன பண்ணுறா, தன்னுடைய கழுத்தில் இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஆஃப் மாலையை எடுத்து கொடுக்குறாங்க. ஆஞ்சன் என்ன பண்ணுறா, அதில் ஒரு முத்து எடுத்து துப்பி பார்க்குறாரு, தூக்கி போட்டுறாரு மாலையை. சீதைக்கு ரொம்ப வருத்தமாகுது, நான் இருந்ததுலேயே காஸ்ட்லியான ஒரு ஜுவல்லரி ஒன்று கொடுக்குறேன், அது மரியாதை தெரியாமல் தூக்கி போட்டானேன்ட்டு. அப்போ ரீசன் கேட்குற போது அவன் சொல்கிறான், இதில் ராமர் எங்கே இருக்காரு, அதுக்கு தான் கடிச்சு பார்த்தேன், ராமர் இல்லை அப்படின்னு. அப்போது ராமர் எங்கே இருக்காருன்னு என் நெஞ்சு திறப்பாக நிற்கான்னு வரையும் திறந்து காமிச்சான். அதில் ராமர் சீதை எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பக்தியை வைத்து கொண்டு அதை நிஜமாக ப்ரூவ் பண்ணியும் காட்டினவன். அதனால் ஆஞ்சநேயரை பொறுத்து மாத்திரம் அதுக்கு இணையான ஒரு தாச பக்தின்னு சொல்லுவாங்க. வந்து ஆஞ்சநேயர் தன்னை அடிமையாகவும் ராமரை முதலாளியாகவும் வைத்துக்கொண்டான். தாச பக்தின்னு பேர் அந்த மாதிரி இருந்தான். ஸோ விபீஷணனை பொறுத்த மாத்திரம் அவன் முதல் முதல்ல ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான், கனி கொய்யும் காலத்து ஐயா காய் கொய்ய கருதலாமா அப்படிங்கிறான். ஒரு ஆள் பழம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் போய் காய் சாப்பிடுவானா? அந்த மாதிரி ராவணா, நீ எவ்வளோ தவம் பண்ண ஆள், கைலைநாதனே உன்னுடைய இதில் மயக்கனவன், அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இந்த சீதை மேலே ஆசை அவளை விட்டுடுது? அதனால் நீ வந்து பழம் சாப்பிட வேண்டிய நேரம் வாழ்க்கையில் கெட்டு போகாது அப்படின்வான். அதுக்கு அவன் கேட்க மாட்டான் ராவணன். அதனால நீ என்ன பண்ணுறான், அதாவது மூணு கேரக்டர் சொல்கிறாங்க. இப்போ ராவணன் இருக்கான், கும்பகர்ணன் ஒரு மாதிரி, விபீஷணன் ஒரு மாதிரி. கும்பகர்ணன் அட்வைஸ் கொடுப்பான், ராவணன் கேட்கலன்னா சரி செஞ்சோற்று கடன், நீ எனக்கு சாப்பாடு போட்டிருக்க, என் உடம்பு பூரா உனக்கு சொந்தந்தான், அதனால் அவனுக்காக செத்து போகிறேங்கிற மாதிரி. விபீஷன் என்ன பண்ணுறான், நான் நல்லா சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன், நீ கேட்கல, அதனால் நான் என் வழிக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து பிரிஞ்சு போகிறான். நான் அந்த பங்கு வாங்க விரும்பலை உன்னுடைய கர்மால அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரை விட்டுட்டு ராமர்கிட்ட வந்து சேர்றான். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இவனை நம்பாத, இவன் ராவணனுடைய தம்பி, ஆள்காட்டி வேலை செய்யறதுக்காக ராவணனே கூட அனுப்பிச்சிருப்பான்ட்டு. அப்போ ரெண்டே பேர் தான் அவனை நம்புகிறாங்க, ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று ராமர். மற்றவங்க எல்லாமே அவனை பற்றி டவுட்டாக தான் இருக்காங்க. அப்போ அண்டி வருவோருக்கு அருளேனாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் அப்படின்னார் கம்பராமாயணத்தில் ராமர் சொல்கிறான். ஒருத்தர் என்னை நம்பி வந்துட்டான், சரணாகத வசலன்னு சொல்லுவாங்க, சரணாகதி செய்கிறவர்களுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருந்தான் அப்படின்னு. இப்போ அண்டி வந்தோருக்கு அருளேனாயின், என்னை ஒருத்தர் நம்பி வந்துட்டான்னா அவனுக்கு நான் நல்லது பண்ண முடியலன்னு சொன்னால் அறம் என்னாம், தர்மம் எங்கே இருக்குது இந்த உலகத்தில், ஆண்மை என்னாம், நான் வேறு என்ன சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை கூப்பிட்டு, நான் வந்து இலங்கையினுடைய சிம்மாசனத்து மேலே ஆசைப்படலை,
எனக்கு வேண்டியது பிரிந்து தூக்கிட்டு போனேன், என் சீதையை நான் மீட்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் நான். அதனால் உன் நாட்டு மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்பயே உனக்கு இலங்கைக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன்னு அவனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இலங்கைக்கு நீ தான் ராஜான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், பின்னால் பண்ணலை, முதலே பண்ணிடுறாரு. எப்போ நம்பி வந்தானோ அப்பயே பண்ணிடுறாரு. தட் இஸ் டு வவுச் ஆர் கன்ஃபார்ம் தட் ராமா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி கிங்டம் ஆஃப் சிங் பிகாஸ் ஈ ஹஸ் இஸ் ஓன் அயோத்தியா அண்ட் ஈ நோஸ் இஸ் சைட்ஸ். அந்த மாதிரி பல நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது. ராமாயணம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கள் இருக்காங்க, அதில் நாலு விதமான கேரக்டரைசேஷனை கம்பேர் பண்ணுறார். ஒன்று என்னன்னாக்கா மானுஷ அப்படின்னு மனிதனாக இருந்து மானுடம் வென்றதம்மான்னு கம்பர் எழுதுகிறான். ராமர் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே நடந்து காட்டு பிஹேவ் பண்ணி மனிதனாகவே மறைந்து போனான், மானுடம் வென்றதம்மான். அதுக்கு என்ன பேர்? மானுஷ அப்படின்னா அர்த்தம். அதுக்கடுத்து லக்ஷ்மணங்கிறான் இல்லையா, அவனுக்கு என்ன பேர்னா சேஷ பக்தின்னு பேர். ராமன் கூடியே இருந்து ஒய்ஃபெல்லாம் கூட விட்டுட்டு அயோத்தியிலிருந்து காட்டில் போய் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ராமர் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் சேஷன்ன்றது. ஆதிசேஷன் எப்படி பெருமாளை விட்டு பிரியாது இருக்குமோ அந்த மாதிரி, அது சேஷ பக்தி. மூணாவது பரதன் இருக்கான் இல்லையா, அவன் ராமர்கிட்ட வந்து செருப்பு வாங்கின்னு போய் சிம்மாசனத்தை உட்கார வச்சுட்டு இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டியதில்லை, ஆன் பிஹாஃப் ஆஃப் ராமர் நான் இந்த அயோத்தியை ராமர் வர்ற வரைக்கும் ஆண்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இருந்தான் இல்லையா, அதுக்கு வந்து விசேஷ பக்தின்னு பேர். எனக்கு ராமரும் வேணாம் லக்ஷ்மணனும் வேணாம், ராமருக்காக அயோத்தியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பரதனுக்கு நான் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு இருந்தான் பார்த்தியா சத்ருகனன், அதுக்கு பேர் விசேஷ தர பக்தின்னு பேர். இப்போ மானுஷ சேஷ விசேஷ விசேஷ தர, இப்படி பயங்கரமான நுணுக்கங்கள்லாம் இருக்குது ராமாயணத்தில், மக்கள் அதெல்லாம் ஃபுல்லாக புரிஞ்சிக்கிறது இல்லை. இல்லைன்னா ரொம்ப அற்புதமான மகாகாவியம், இவ்வளோ வருஷம் ஆயா தாக்கு பிடிக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி மகாபாரதம் வர ஒவ்வொரு கேரக்டரும் உனக்கு ஒரு மாரல், ஒரு ஸ்டோரியை சொல்லுது, ஒரு வேல்யூவை காட்டுது. அண்டு அந்த வேல்யூவை நீ ஃபாலோ பண்ணுறதுனாலும் உனக்கு வரக்கூடிய ரிவார்டு என்ன, அதை நீ மீறதுனாலும் உனக்கு வரக்கூடிய துக்கம் என்ன, ரெண்டையும் அவங்க அனலைஸ் பண்ணி கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துறாங்க. இதுக்கு மேலே உன் இஷ்டம், நீ எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோ, எப்படி வேணால் நீ சூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி. இந்த ரெண்டு மகாகாவியங்களும் இந்தியாவினுடைய ஜெம்ஸ். அது எவ்வளவோ நீ பார்க்கலாம், ரோமானிய ஹிஸ்ட்ரியில் வந்து எவ்வளவோ காவியங்கள் எழுதினாங்க அவங்க, ஆனால் அதெல்லாம் இதனுடைய இமிட்டேஷன் தான். ஹெலன் ஆஃப் ட்ராயெல்லாம் படிக்கிறீங்களா, ஹெலன் ஆஃப் ட்ராயிங்கிறதே நம்ம ராமாயண கதையினுடைய இமிட்டேஷன். இங்கே சீதையை கொண்டு போனால் அங்கே ஹெலனை கண்டு போனால், அவங்க கோட்டைக்குள்ளே இருந்தாங்க இவங்கெல்லாம் போய் மீட்டுக்குன்னு வந்தாங்க, அந்த மாதிரி அங்கேயும் மீட்டுக்குன்னு வராங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போன கதைங்க தான், நம்ம தான் ரொம்ப பாரம்பரியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க. ஸோ நீங்கள் பார்க்குற எதுவும் இப்போ மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்டு பேரடைஸ் கெய்டெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஆடம் அண்ட் யூ ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து காப்பி அடிச்சது தான். அந்த காலத்தில் பாஹியான் யுவான் சுவாங் இந்த மாதிரி யாரோ லட்சத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இந்தியா மாதிரி நாட்டுக்கு வருவாங்க, இங்கேருந்து அங்கே போய் நம்ம ஊரில் இருந்த கதையெல்லாம் அங்கே சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் கதவுங்களே கிடையாது, வீட்டுக்கு திறந்து வச்சுருக்காங்க, ரொம்ப பணக்காரனால ஆகுது, காற்றுல கோல்டு பறக்குது அப்படிலாம் ஃபீலாக தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்களாக இருந்தது இல்லை. இந்திய வரலாற்றில் குப்தர்களுடைய இது ஒரு பொற்காலம். மற்றபடி நீ இலக்கியங்களை படிச்சுப்பார், பூனை தூங்குகிற அடுப்பு, எங்கே போனால் சோறு கிடைக்குன்னு கேட்குற புலவர்கள், அவங்கள எங்கே போகணும்னு சொல்கிறதுக்கு ஒரு இலக்கியம், அதுக்கு பேர் ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, பெருமான ஆற்றுப்படையெல்லாம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் வசதியெல்லாம் இருந்தது இல்லை. சும்மா சொல்கிறது தான். இப்போது மகாராஷ்டிராவில் ஒரு இடங்குது சனி சிக்னா பூர்ணு, அவங்க சொல்லுவாங்க இந்த ஊரில் யார் வீட்டுக்கும் கதவு இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ போய் பாரு எல்லா வீட்டுக்கும் கதவு இருக்கும். சொல்கிறது தான் இதெல்லாம், எல்லாமே ஜனங்கள் சொல்கிறது தான். அண்டு ஸோ டோன்ட் டேக் எனி ஸ்டோரி சீரியஸ்லி, பட் ஆல் தட் யூ ஷுட் நோ இஸ் நம்ம நாட்டிலிருந்து போன எத்தனையோ கதைகள் வெளிநாடுகளில் கண்ணு காது வாக்கு முகச்சு லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பேருங்களை அங்கே வேறு மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். நம்ம ஊரில் முல்லா நசுருத்தீன் கதைகள்னு இருந்தது இல்லையா, இதில் துருக்கி நாட்டிலேருந்து வந்தது முல்லா நசுருத்தீன் கதைகள். அதே மாதிரி சாலமன் அண்ட் ஷீபா கதைகள் வெளிநாட்டில் இருந்துச்சு.
அதை மரியாதை ராமன் கதைகள்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பீர்பல் ஸ்டோரிஸ்னு இருக்கு இல்லையா, அது இந்தியாவிலேயே வந்தான் பீர்பல் அக்பர்கிட்ட. அதே நீ சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீர்பல் கதைகளை தெனாலிராமன் கதைகள்னுவான். ஸோ ஒரே கதைகள் தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டேப்பு டிவிடி எல்லாம் கிடையாது. காதில் சொல்கிற கதை தான். காதுக்கு என்ன பேர், கர்ணம்னு பேர். கர்ண பரம்பரைனாக்கா காதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹெரிடிட்ரியாக சொல்லி சொல்லி வந்த கதைங்கன்னு அர்த்தம். ஸோ பல விஷயங்கள் அப்படி தான். இப்போது ஆத்மான்றது ஆடம் ஆகிப்போச்சு. ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அது ஜீவாயி ஈவாயிப்போச்சு. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆடம், இந்த அது உபனிஷத் கதை தான் ஆடம் அண்டீவ். நிஜமாகவே ஆடம் அண்டீவ்னு யாரும் இருந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. தெர் வாஸ் நோ பேரடைஸு, நெய்தர் இட் வாஸ் கெயின்டு நான் லாஸ்ட்டு. நம்ம ஊர் உபனிஷத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் இதில் என்ன, இந்த உருவக கதைகள். ஒரு இடத்துல நாலு எருதுங்க ஒற்றுமையாக இருந்துச்சு, ஒரு குள்ள நரி வந்தது, எல்லாரையும் பிரித்தது, ஒவ்வொன்றா அச்சி சாப்பிட்டுச்சின்னு சொல்லி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி கதை தான் இதெல்லாம். ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு என்ன பேர், பிப்பல மரம். ஸோ இந்த பிப்பல மரம் வெளிநாட்டில் போய் ஆப்பிள் ட்ரீ ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் ஆத்மா இருக்கு இல்லையா, அது அங்கே ஆடம் ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஜீவாயி ஈவாயிப்போச்சு. ஸோ ஆத்மா ஆடம், ஜீவாத்மா ஜீவ் ஈவு, பிப்பல மரம் பிகேம் ஆப்பிள் ட்ரீ. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் இந்த உபனிஷத் கதை. இந்த ஆத்மா என்ன சொல்லுது, ஜீவாத்மா கிட்டே இந்த பழத்தை சாப்பிடாத, மாயில் மாட்டிக்குவே அப்படின்னு. இல்லை நான் சாப்பிட்றேன்னு அது சாப்பிடும், ஆண் பறவையும் சாப்பிட்ரும், ரெண்டு பேரும் மாயில் மாட்டிக்கிறாங்க. இதுதான் உபனிஷத் கதை. இதுதான் அங்கே போச்சு, அது அப்படியே அவங்க மாற்றி விட்டாங்க. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை மாதிரி ரொம்ப பாரம்பரியமான, நமக்கு ரொம்ப பழமையான ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் நம்ம ஊர்லேருந்து போன கதைங்க தான் இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு கதையாக எடுத்துக்கணுமே தவிர, ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ டோன்ட் டேக் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டோரிஸ் டு டீச் வேல்யூஸ். ஸோ தே வாண்டட் டு கேரக்டரைஸ் அண்ட் க்ளோரிஃபை ஒரு பரதன் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு ஆஞ்சநேயர் எப்படி இருக்கணும், ஒரு இவன் விபீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது கேரக்டர். உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம். ஸோ டோன்ட் புட் டூ மச் ஆஃப் மசாலா இன் டு தட். மிகப்பெரிய துறவிகள் கூட துறக்க முடியாத ஒன்று அவர்கள் மொழியின் மீது கொண்ட காதல், இந்த பூமியின் மீது கொண்ட பற்று, இந்த வாழ்க்கையில் எல்லா உயிர்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற நேசம் என்று சம்ரக்ஷணா நடத்திய இதழியல் பட்டறை வகுப்பில் 22/1/1999 அன்று பேசிய ஒரு பிரபலமான கவிஞர் தனது கருத்தை கூறியிருக்கிறார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தமும் தேவாரம் போன்ற சைவ திருமுறைகளும் இறைவன்பால் அவர்களுக்கு இருந்த நேசத்தால் தானே எழுதப்பட்டன. அப்படி இருக்கும்போது அவை மொழியின் பால் உள்ள பற்று என்று அவர் எவ்வாறு கூறுகிறார்? இது வந்து ஒரு குளோரிஃபைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வகையில் பார்த்தா அவங்க நம்புகிற ஒரு விஷயத்தை ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசுறது. இப்போ காஞ்சி மகாபெரியவர் இருந்தார், அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார், தமிழ் தான் அவருடைய தாய்மொழி. ஒரு மடாதிபதிங்கிற இதுக்காக வேத பாடசாலையில் சான்ஸ்கிரிட் படிச்சிருப்பார், வேதம் படிச்சிருப்பார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, யார்கிட்டேயும் சான்ஸ்கிரிட்டில் தான் பேசுவார், ஏன்னா சான்ஸ்கிரிட் தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் பேசுவார். ஒரு வேளை யார்கிட்டையாவது தமிழில் பேச வேண்டி வந்தால் உடனே போய் தலை குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்குவார். இப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஆர் கன்சர்வேட்டிவாக இருந்தவர் தான் மாப்பெரியவர். பின்னால் அவருக்கு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து வழங்க போகிறதில்லைன்னு, அதனால் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு காலத்தில் அவர் விடோஸை பார்க்க மாட்டார். அவர் வர்றாருன்னா விடோஸெல்லாம் தமுக்கு அடிக்காத குறையாக ஓரமாக நிற்க சொல்லுவாங்க, அவர் கண்ணில் படாத மாதிரி. ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஆர்த்தடாக்ஸில் இருந்தார் அவர். பின்னால் அவர் பார்த்ததெல்லாம் பார்த்தா இந்திரா காந்தி வீடோ எல்லாம் அந்தமாரி அழுங்க தான், ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இல்லை அவங்க ஒய்ஃபு எல்லாம் விடோஸ் தான் பார்த்தார். அப்போது காலம்தான் ஒரு மனுஷனை மாற்றுறது. அதாவது ஒரே காஞ்சி மகாபெரியவர் இல்லையா, பெரியவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான், மகாபெரியவர். ஆனால் அவரே கூட தன்னுடைய கொள்கைகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் வருது. கைலாச யாத்திரை வந்தார்,
அவர் பாப்பட்லா இந்த இது பாப்பட்லா கூட இல்லை நம்ம அருண் சார்க்கெல்லாம் வேண்டி வரும் இங்கே கூட ரங்கை சாஸ்திரி நீலங்கரைக்கெல்லாம் கூட வந்திருக்காரு என் கூட கைலாச சாஸ்திரி வந்தவர் அவர் வந்து பத்ராச்சலம் போகிற வயலில் ஒரு ஊர் இருக்கு இல்லையா என்ன ஒரு ஏமாயா அண்ணன் வரேன் இல்லை பத்ராச்சலம் சொல்லிட்டு பத்ராச்சலம் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஊர் இருக்குது கம்மம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஊரில் இருந்தார் அவர் கைலாசுக்கு வந்தார் அவர் என்னென்னா ஒரு தடவை ஒன்றுக்கு போகிற போது கூடக்கா தள்ளி குளிச்சுட்டு வருவார் கைலாசத்தில் ஐஸ் தண்ணியில் இப்படி குளிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் கைலாச யாத்திரைக்கு தான் போகிறோம் அப்படி ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா யாத்திரையே நடக்காமல் போகுது இல்லையா இது ப்ராப்ளம் நானும் குளிப்பேன் டெய்லி குளிப்பேன் ஆனால் என்ன பண்ணுவேன்னாக்கா அங்கே ரெண்டு ஃப்ளாஸ்க் இருக்கும் ரூமில் அந்த ரெண்டு ஃப்ளாஸ்கையும் தூக்கி ஒரு பக்கெட்டில் போட்டு அதை குளிச்சிடுவேன் அது அஞ்சு நிமிஷத்தில் குளுக்குள்ளுன்னு சுடு தண்ணி ஃப்ளாஸ்க்லேருந்து எடுக்கிறது கூடாது குளிக்கிறது உண்டு ஆனால் இந்தமாரி ஒன் போனாலாம் தலைமையில் குளிச்சிக்கிட்டே இருக்கிறதுல உட்காந்துல ஏதோ கடவுள் புண்ணியம் இல்லை அவர் நம்புகிற அந்த வாழ்க்கை தத்துவம் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் இப்போ காஞ்சி பெரிய இருந்தார் அவர் வந்து குழாயில் குளிக்க மாட்டார் போகிற வழியில் அவர் தண்ணி வந்து ஆற்றுல ஏரியில் இப்படி தான் குளிக்கணும் அவருக்கு ரூல்ஸு என்ன பண்ணுவார் ரொம்ப அழுக்காக ஒரு சாக்கடை டைப்புக்கு போக போகிற ஒரு தண்ணி இருந்தால் கூட அங்கெல்லாம் போய் குளிச்சுன்னு இருந்தார் அவங்கெல்லாம் கேட்பாங்க நாங்கள் வேணால் கொண்டு வந்து தரோம் பக்கெட்டில்ண்ணா இல்லை இல்லை இந்த ஆற்றெல்லாம் பொல்யூட் பண்ணதை நம்ம தானே அப்போ அந்த பாவம் கூட நம்ம தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதே மாதிரி இந்த அபாண்டன்ட்டும் போட்ட ரயில்வே ஷெட்டுங்க இருக்குது இல்லையா ரயில் ஓடாத ஷெட்டுங்க அங்கெல்லாம் போய் படுத்துக்குவார் இப்படி நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக பயங்கரமாக தங்களை வருத்தி கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம் நீ எந்த வேலையும் செய்கிறியோ அதை ஒழுங்காக செஞ்சால் போகிறோம் இந்த கன்சர்வேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் லிவிங்கில் போய் மாட்டிக்கிட்டால் அதுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்குள்ள டைம் இல்லையா அதுக்கு நிர்பந்தங்கள் வந்துடும் அதனால் லோகோபின்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூலு அதனால் அப்படி தான் வச்சுக்கிறாங்க ஏன் நான் எந்த ரூலும் வச்சுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு எனக்குன்னு ஒரு சில டிசிப்ளின்ஸ் வச்சுருக்கேன் பட் ஐ டோன்ட் ஹாவ் ஆல் திஸ் ரூல்ஸ் இவங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தாங்களே இவங்களுக்கு புரியும் தேவாரத்தில் ஒரு வரி வருது ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொல்கிறாங்க அப்போ மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் உலகப்புகழ் பெற்ற மகேந்திரகிரி மறையில் சாட்சாத் ஈஸ்வரன் கொடுத்தது தான் இந்த வேதங்களும் மொழியும் அப்படின்னு அது எப்படின்னா பாணினிங்கிறவருக்கு சிவபெருமான் மகேந்திரகிரியில் வச்சு சான்ஸ்கிரிட்டை கொடுத்தார் அகஸ்தியருக்கு தமிழை கொடுத்தார் அதனால்தான் அவருக்கு என்ன பேர் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் ரெண்டாவது தான் இப்போ ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரழமை திறம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துமேன் மனோன்மையின் சுந்தரம் பிள்ளை பாடுறார் தமிழை பார்த்து சான்ஸ்கிரிட் அழிஞ்சு போச்சு ஆனால் நீ இன்னும் இளமையாக இருக்கேம்மா தமிழ்த்தாயே அப்படின்னு சொல்லி பாட்டு ஒன்று இருக்கும் சான்ஸ்கிரிட் இன்னைக்கு பேச்சு வழக்கல் இல்லை நான் தான் பரமச்சாரர் கூட பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது சான்ஸ்கிரிட்லன்னு சொன்னேன் இப்போ லாஸ்ட் டேஸில் அவரும் கம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாருன்னு சொன்னேன் சபரிமலை சீசன் கார்த்திகை மாதம் தொடங்கி மகர சங்கராந்தி அன்று சுவாமி ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சி தந்த பிறகு தை மாதம் முதல் வாரத்தில் முடிவடைந்து விடுகிறது இந்த காலகட்டத்தை மண்டல பூஜை காலம் என்றும் மகர ஜோதி காலம் என்றும் இரண்டு பிரிவுகளாக பிரித்து பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிக்கும் காரணம் என்ன சுவாமி ஐயப்பனை தரிசிக்க உலகமெங்கும் இருந்து வரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாகி வரும் நிலையில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலைப் போல சபரிமலை ஐயப்பன் சன்னதியிலும் வருடம் முழுவதும் பக்தர்களை அனுமதிக்க இயலாமல் இருப்பதற்கு ஏதாவது தெய்வீக காரணங்கள் இருக்கின்றனவா ஒரு காலத்தில் கேரளாவில் 18 கோயில்கள் பரசுராம பிரதிஷ்டன் பேர் பரசுராமர் தான் கேரளாவை உருவாக்குனார் எப்படி உருவாக்குனார்னா ராமாயண காலம் முடிஞ்ச உடனே எல்லா ராட்சஸங்களும் எல்லோரும் செத்துப்பிட்டாங்க யுத்தத்தில் ஸோ அங்கிருந்த எல்லா லேடிஸும் விடோஸ் ஆகிட்டாங்க அந்த நகரம்லாம் பற்றி எரியுது அப்போ கிட்டே வர்றாங்க
சாமி நாங்கள்லாம் விடுஸ் ஆகிட்டோம், எங்கள் நாடே இல்லை, பத்தி எரியுது, நாங்கள் எங்கே போய் இருக்கிறதுன்னு. அப்போ அவர் தன்னுடைய கோடாலியே விடுறார். அது தண்ணியிலிருந்து ஒரு தேசத்தை வெளியே கொண்டாருது. அதுதான் உங்கள் கொங்கன்லேருந்து கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இருக்கிறது. கொங்கனின்றாங்க இல்லையா, மேங்களூர் சைடு, அங்கேருந்து ஆரம்பித்து கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பரசுராமர் கோடாலியை போட்டு கொண்டு வந்த பூமி. அவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் நீங்கள் இருந்துக்கோங்க, இது உங்களுக்கு நான் அலாட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கேரளாவுக்கு என்ன பேர், கர்நாடகாவில் ஒரு போர்ஷனுக்கு என்ன பேர், பரசுராம தேசம் அவர் உண்டாக்குனது. இது ராமாயண காலம் முடிஞ்ச உடனே நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் மகாபாரத காலம் வருது. இந்த அர்ஜுனன் அஜ்ஞாதவாச காலத்தில் ஊர் ஊராக போகிறான்ல 14 வருஷ காலம், அப்படி இருக்கிற போது இன்றைக்கி கேரளா என்று அறியப்படுகிற அந்த நாட்டுக்கு வர்றான். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா ஆம்பளைங்க அந்த நாட்டுக்குள்ளே வந்தாக்கா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். அந்த நாட்டுக்கு தலைவியாக இருந்தவ ராணியாக இருந்தவ யாருன்னா அல்லி ராணி. அதை வச்சு தான் நீங்கள் ஃபோக் சாங்கெல்லாம் இருக்கும், அல்லி அரசாணி மாலைன்னெலாம் இருக்கும் ஃபோக் சாங். எல்லாருமே லேடிஸ் இருந்த ஒரு கண்ட்ரி இருந்தது. அண்டு அங்கே அர்ஜுனன் வர்றான், அந்த அல்லி இருக்கா இல்லையா அவளுக்கு அர்ஜுனனை பிடிச்சி போகுது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் தம்பதிகள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் தப்பித்தவரி வந்த ஆம்பளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறது, பரசுராமர் அவங்களுக்கு கொடுத்த தேசம், இந்த மாதிரி அர்ஜுன மேலே வச்ச ஆசையில் ஆம்பளைங்களாம் லவ் பண்ணியாச்சு அந்த அலி ராஜ்யத்தில். அதனால் ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த நாட்டில் யார் வந்தாலும் யார் பிறந்தாலும் யார் செத்தாலையும் சொத்து உரிமை பெண்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கேரளாவில் ஒரு காலத்தில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஒன்லி கேர்ள்ஸுக்கு தான். அதுக்கு மருமக்கள் வழி மான்மியம்னு பேர், அதாவது பெண்களுக்கு தான் சொத்தெல்லாம். ஸோ இப்படி தான் ஒரு கேரளா வந்து ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் அள்ளி ராஜ்யமாக இருந்து பின்னால் கலப்பாகி அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்தான் இப்படிலாம் மாறிப்பான ஒரு காலகட்டம். ஸோ பரசுராம தேசம்ன்றதுனால அவர் வந்து 18 விதமான கோயில்களை அந்த மேங்களூரில் கேரளா கொண்டு வந்தார். அதில் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமான யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணார். இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டா இது வரும், இப்போ பேபி சாச்சலாங்குது, கெட்ட காத்தெல்லாங்குது, அதெல்லாம் போகணுன்னா நீ சோட்டாணி கடைக்கு போ, உனக்கு ஞானம் வேணும் மோட்சம் வேணும்னாக்கா நீ வந்து சபரிமலைக்கு போ, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு விதமான யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணார். இப்படி தான் அந்த பரசுராமடி இது வந்தது. அப்போ ஐயப்பசாமி கோயிலுங்கிறது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 18 கோயிலில் ஒரு கோயில். அண்ட் தட் வாஸ் டோட்டலி பீயிங் மேனேஜ் பை பாண்டியர்கள். அதாவது கேரளாங்கிறது ஆல்மோஸ்ட் 1950க்கு முன்னால் வரைக்கும், ஆந்திராங்கிறது 1950க்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டோட இன்டெக்ரல் பார்ட். இதெல்லாம் ஒரு பெரிய ஒன்றாக இருந்தது. அப்போ பிரகாசம்னு ஒருத்தர் செலவிச்சுக்கிறாங்கல்ல ஹைகோர்ட் வாசலில், அவர் சண்டை போட்டு எங்களுக்கு தனியாக வந்து ஆந்திரா வேணும்னு கேட்டார். ஸோ பெரிய போராட்டமெல்லாம் வெடித்தது. ஒரு ஆள் சூசைட்லாம் பண்ணிக்க நான் நெருப்பில் இது பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஆந்திராவை பிரிக்கணும். பிரித்த போது மாப்போ சிவஞானம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதே மாதிரி கேரளாவில் பட்டம் தானு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், இது திருவாங்கூர் நாகர்கோயில் பக்கத்தில். அவர் கேரளாவில் வந்து பிரிக்கிற போது எங்களுக்கு நாகர்கோயில் கன்னியாகுமரி எல்லாம் வேணும்னு அவர், இவங்க வந்து எங்களுக்கு திருப்பதி வேணும்னு சண்டை. கடைசியில் என்ன பண்ணாங்க, திருப்பதியை ஆந்திரா கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் திருத்தணி எடுத்துக்கோங்கன்றாங்க. அதனால் திருத்தணி தான் இன்றைக்கி பார்டர் தமிழ்நாட்டுக்கு. அதை தாண்டி நீ போனேன்னா 20 கிலோமீட்டர்லேருந்து ஆந்திரா ஆரம்பிச்சிருது, நகரி புத்தூர் அதெல்லாம் ஆரம்பிச்சிருது. நமக்கு திருத்தணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு திருப்பதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்தபோது என்னாச்சுன்னா, இதே மாதிரி பெண்களுக்குள்ள உரிமைகள் கண்டினியூ ஆச்சு. இந்த திருவாங்கூர் ராஜ்யம் இருந்தாங்களே, சத்யபிராமியா சாமியாய் சீஃப் மினிஸ்டர் திவானாக இருந்தார். அவங்களாம் அந்த சுவாதி திருநாள் மகாராஜான்னு சொல்லி அந்த வம்சத்தில் இருந்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ சபரிமலை என்பது திருவாங்கூருக்கு சம்மந்தப்பட்ட கோயிலாக இருந்தது. அது பாண்டியர்கள் இருக்காங்களே முதலரசு இருக்காருங்க, அவங்க தான் அந்த கோயிலுக்கு பூஜைலாம் பண்ணுறதுக்கு ஆளுங்களை கூட்டின்னு வர்றது வர்றது இப்படிலாம் இருந்தது. இட் வாஸ் லைக் தட் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் மரியாதைலாம் இங்கிருந்து தான் போகும். அப்போ பிடி ராஜன் இருந்தார். இப்போ உங்கள் பழனிவேல் ராஜன் மந்திரிக்கிறார் இல்லையா, அவங்க தாத்தான்னு நினைக்கிறேன், தாத்தாவோ அப்பாவோ பிடிஆர் ராஜன் சொல்லி.
ஸோ அவர் தான் வந்து இந்த ஐயப்பசாமி கோயில் எரிச்சிட்டாங்க அந்த காலத்தில். 1950 புது சிலையை மதுரையிலேருந்து கொண்டு போய் இப்போ இருக்கிற விக்கிரகம் அவங்க பிரதிஷ்டை பண்ணது தான். ஸோ இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் பூவெல்லாம் போகும், சபரிமலைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் இதுதான் காரணம். காலம்தானே எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வருது. அதனால் சபரிமலைன்றது அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் பூஜைன்னு இருந்தது. மற்றபடி இப்போ இருக்கிற மாதிரி மாத பூஜை, அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு தனி பூஜை, இந்த பூஜை அந்த பூஜைலாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா பூஜை, அதுக்கப்புறம் மண்டல பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் போனால் போகுதுன்னு சொல்லி மலையாளம் நியூ இயருக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிது, அப்போ இந்த மாதிரி ஆரம்பித்தது. மாதத்துக்கு 5 திறக்கிறதுங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மாதம் மாதம் இதை திறந்துடலாமான்றது கூட பண்ணாங்க. பட் நிறைய இடங்களில் ஐயப்பன் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயப்பன்ன்றது அந்த 6 கொளுத்துப்புழ, ஆரியங்கா, அச்சங்கோவில், மந்தளம், சபரிமலை, இப்படி இருந்த 6 கோயில் இருந்தது. சொரிமுத்தாயில் கோயிலுன்றது பாலகனாக இருந்த இடம், கொளத்துப்புழ பாலகன், ஆரியங்கா வந்து கல்யாணம் கட்டிக்கின இடம், அச்சங்கோவில் ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ண இடம், அதுக்கப்புறம் பந்தளம், சபரிமலை. ஸோ பின்னாளில் எல்லா இடத்துலையும் சபரிமலை கட்டாங்க. நீங்கள் மெட்ராஸ்லேயே நீ பார்த்தீங்கன்னா மகாலிங்கபுரத்தில் இருந்த கோயில் முதல்ல வந்துச்சா, அதுக்கப்புறம் இங்கே இதில் ராணி சித்தை ஹாலா என்ன அது இங்கே இது இருக்க ராஜா அண்ணாமலைபுரம் அங்கே ஒரு கோயில் வந்து தான், அதுக்கப்புறம் இது மடிப்பாக்குதல் ஒன்று வந்ததா, அந்த மாதிரி நிறைய கோயில் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா இடத்துலையும் கோயிலுங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனால் ஜனங்க சபரிமலைக்கு இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டத்தில் போகிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு பக்தியாக போகிறாங்கன்னு நான் கூட நம்ப தயாராக இல்லை. ஏன்னா ஒரு நிறைய பேர் அவங்க ஊர் விட்டு எங்கேயுமே போகாதவனுங்க, ஊர் விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. பிறந்த ஊர்லேயே இருந்து செத்து போகிறவன் தான் 180 இந்தியாவில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ராவல் எல்லாம் வந்து அதுக்கு ஆர்கனைஸ் ட்ராவல்லாம் கொண்டாட ஆரம்பித்த பின்னால் தமிழ்நாட்டில் இருந்து போக ஆரம்பித்தாங்க. முதல்ல கேரளாக்காரங்க தான் போயிருந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து வச்சு கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் வந்தது, அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பேர், அப்புறம் இங்கேருந்து போன தமிழங்க, கேரளாக்காரங்க, மலேசியா அங்கங்கே எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. இட்ஸ் நாட் அ பிக் க்ரௌட். இப்படி வந்த பின்னால் என்ன ஆகுதுனாக்கா, இன்றைக்கி கொஞ்சம் 2 ரூட்டு திறந்துட்டாங்க. ஒன்று வந்து தேக்கடி இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்குது, ஜீப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து நீ வந்து ஒரு 12 நல்லா ப்ளைனாக நடந்து போனாக்கா சன்னிதானத்துக்கே போய் இறங்கிடலாம். இன்னொன்று எருமேலி 48 4 போகிறது, அது ஜனங்க ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இன்னொன்று 5 பம்பாலிருந்து மேலே போயிடுறது. முதல்ல 1 ரோடு தான் இருந்துச்சு. மெரிலாண்டு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் சுவாமி ஐயப்பன் சினிமா எடுத்தார், அந்த சினிமாவில் வர்ற பணத்தை பூரா ஐயப்பன் கோயிலுக்கு செலவு பண்ணுறேன்னு வேண்டிக்கிறதுனால அவர் ஒரு ரோடு போட்டார். இப்போ 2 ரோடு ஒன்று சபரிமலைக்கு போகுது இல்லையா பொம்பாலேருந்து, அது மெரிலாண்டு சுப்பிரமணியம் போட்ட ரோடு, கொஞ்சம் பிளைனாக இருக்கும், இதுனா படிக்கிட்டி ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் காலத்தினால் வரக்கூடிய கட்டாயத்தின் வளரக்கூடிய விஷயங்கள். அப்போல்லாம் நிறைய இந்த ஹோட்டலு சாப்பாடு கடைலாம் இருக்கும், அவங்க ஜனங்களை லூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது கேரளாவில் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ வருமானம் வர்ற கோயிலில் பக்தர்களுக்கு நீங்கள் ஏன் சாப்பாடு போடக்கூடாது, திருப்பதி கோயிலில் போடுறாங்க அப்படின்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இனிமேல் சாப்பாடு கடைலாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹால் கட்டி சபரிமலையில் சாப்பாடெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. சாப்பாடுனா நீ நினைக்கிற மாதிரி இந்த திருப்பதியில் போடுற சாப்பாடு இல்லை, சபரி இதில் கர்நாடகாவில் போடுற சாப்பாடெலாம் போட மாட்டாங்க. கஞ்சி கப்பா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தொகையில் சட்னி, அதுக்கு என்ன பேர் கூட்டானா, சம்மந்தி, சம்மந்தி ஆகிட்டு, ஏதோ நல்லதெல்லாம் நடக்குது நடக்கட்டும். ஸோ ஒரு காலம் வருகிற போது இதே மாதிரி கூட்டம். இப்போ 16 ஆயிருக்கு போன வாரம் சபரிமலைக்கு போகிறதுக்கு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, வழக்கமாக அவ்வளோ ஆகாது, நாங்கள் ஒரு நாளைக்கு 80,000 பீப்புளை கூட ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இது வந்து 3-4 க்ரௌடு இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சிட்டியில் எல்லாம் வெள்ளம் வந்ததுனால ஜாஸ்தியாகி போச்சு அப்படின்னு இப்போ 2 அதை வந்து சரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கூட போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க மினிமம் வந்து 9 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் சபரிமலை, நான்லாம் 1968 சபரிமலைக்கு போகிற ஆள், கூட்டம்லாம் இருக்கவே இருக்காது, சுத்தமாக இருக்கவே இருக்காது. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து நாங்கள்லாம் எதிரிலேயே சாமிக்கு நேர் எது தின்னில் உட்காந்துக்கிட்டு யாகத்தை பார்த்து அப்படியே சாமியை பார்த்துன்னுலாம் உட்காந்துருந்துருப்போம்.
ஸோ நாளடைவில் எல்லாம் மாறிப்போச்சு. அண்டு கேரளாவில் இருக்கிற இந்த 18 கோயில் சொன்னேன்ல, பரசுராமர் கோயிலுங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்கள் அவங்க பேரை குலுக்கி போடுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க அந்த வருஷத்துக்கான தந்திரி. பெர்மனண்ட்டாக ஒரு குடும்பம் இருக்கும், அதாவது சபரிமலைக்குன்னு உரிமைகள் இருக்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய குடும்பம் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து மேல்சாந்தின்னு பேர். தாந்திரி இவர் மேல்சாந்தி. ஸோ அவங்க சீட்டு குழந்தையை விட்டு எடுக்க சொல்லுவாங்க, இந்த வருஷம் நீ வந்துட்டேன்னா அடுத்த வருஷம் உன் பேரை எடுத்துருவாங்க அதில், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் அங்கே நாராயண நம்பூதிரின்னு ஒருத்தர் இருந்தார், நான் அண்ணா நகர்லேயே எனக்கு வீடு. அவர் திடீர்னு என்கிட்ட வந்தார், என்ன தெரியாது அவருக்கு, நாராயண நம்பு, சத்தியமாக சொல்கிறேன் நான், நாராயண நம்பூதிரி என்ன தேடி வந்தார். வந்துட்டு ஐயப்பன் என் கனவில் வந்து இந்த மாதிரி சிவசங்கர்னு ஒரு ஆள் இருக்கார், எனக்கு நீ பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி அவருக்கு கொண்டு போய் வீட்டில் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒருத்தர் இருக்கார் தெரிஞ்சவர், அவர் மூலமாக உங்கள் அட்ரஸ் கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணா நகருக்கு வந்தார். பஞ்சாமிரத்தை கொண்டாந்து கொடுத்தார் ஐயப்பனுக்கு, நேரடியாக அபிஷேகம் பண்ணி ஐயப்பன் கொடுத்த உத்தரவுப்படி வர வேண்டிய பஞ்சாமிரதம் எனக்கு வந்து சேர்ந்தது. அப்போது அவர் வந்து மோதிரம் ஒன்று போட்டிருந்தார், இந்த மோதிரத்தில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கோ அப்படின்னார். நான் பார்த்துட்டு ஒரு ஜோதிர்லிங்கம் தெரியுது ப்ளூ கலரில், அவர் என்ன விழுந்து கும்பிட்டார். நான் என்னன்னு, எங்கள் அப்பா மிகப்பெரிய தாந்திரி, இந்த மோதிரத்தில் யாருடைய ஆத்மா என்னவோ, நாய் பாம்பு பல்லி குரங்கு அது தெரியும், உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுது நிலஜோதி, அதனால் நீங்கள் வந்து கடவுளாகவே இருக்கீங்க, அதனால தான் உங்களை கும்பிட்டேன்னு. சரி எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த வருஷம் முறை முடிஞ்சு போகுது சபரிமலையில், நான் ஐயப்பங்கிட்ட ப்ரே பண்ண உன்னை விட்டு பிரியணுமேனு, அப்போ தான் எனக்கு உத்தரவாச்சு, நீ அந்தால போய் பாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் வந்தேன்னார். நான் சொன்னேன் அடுத்த வருஷம் கூட நீங்கள் தான் வந்து மேல் சாந்தி என்ன. அவர் பாசிபிள் இல்லைங்க, என் பேரை எடுத்துகிட்டு தான் மீதி பேரை குறுக்குவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்டீங்க நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் நீங்கள் தான். அடுத்த வருஷம் சீட்டு குளிக்கப்பட்டாங்க இல்லையா, அதில் வைக்கம் கோயிலில் ஒருத்தர் இருந்தார், இவருடைய ஓன் பிரதர் தான், வைக்கம் கோயிலில் இருந்த, அவர் பேர் சுப்பிரமணிய நம்பூதிரி, அவர் பேர் வந்துச்சு. அவர் வந்து வைக்கத்தில் டிவிஎஸ் ஏஜென்ட்டு, பார்சல் சர்வீஸ் ஏஜென்ட்டு. நான் தொழிலை விட்டுட்டு போய் சபரிமலையில் ஒரு வருஷம் உட்காந்து இருந்தாக்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு என் முறையை நீ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டார். ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அவர் திரும்பியும் அடுத்த வருஷம் ஆனார். இப்படி காலை கழுவிட்டு இப்படி அஞ்சு படி ஏறி போவாங்க இல்லையா, நான் தினமாரி இப்படி நின்றுருக்கேன், என்னை பார்த்து அவர் அங்கேருந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி தாலி பரம்பான்னு ஒரு கோயில் இருக்குது கேரளாவில், ஆல்மோஸ்ட் கேலிக்கட் கண்ணனூர்லாம் தாண்டிட்டு கர்நாடகா பார்டருக்கு முன்னாலே இருக்குது, கஞ்சங்காட் காசர்கோடு இல்லையா, அந்த இடத்துல இருக்குது தாலி பரம்பா. அங்கே ராஜராஜேஸ்வரர் கோலத்தில் சிவபெருமான் இருக்கார், லேடிஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் அலோவ் பண்ணுவோமா, தினத்தில் உள்ளே போக முடியாது, துவஜ சம்பத்துக்கிட்டு இருந்து கும்பிடணும். ஆம்பளைங்க வந்து எண்ணெய் காப்பர் கோல்டு சில்வர், அதுக்கு பணம் கட்டினீங்கன்னா நெய்யோ எண்ணெயோ கொடுப்பாங்க, அந்த போய் நீ வச்சிடணும், அவங்க அதை ஊற்றி தாலி பரம்ப ராஜராஜ கோயில் ஏற்றுவாங்க. அது மாதிரி அந்த ராஜராஜேஸ்வர வந்துறது சிவபெருமானுடைய ஒரு கிங்லி ஃபார்ம் அது அங்கே அந்த இடத்துல. ஸோ அந்த கோயிலுக்கு நான் போகிறேன், நான் இப்படி உள்ள நுழைஞ்சிட்ருக்கேன், அப்போது சம்பு போத்தின்னு ஒரு ஆள் குள்ளமாக இவ்வளோ தான் இருப்பார் ரகசியர்னு, அவர் அவருடைய ரெண்டு மூணு சிஷ்யங்க அவர் வந்துன்னு இருக்கார். அவர் எதிர்த்து வர்றார், வந்தவுடனே என்னை பார்த்துட்டு இப்படி நின்று, நம்ம தாழ கண்டல்ல ராஜராஜேஸ்வரா சாமியாக நம்ம உள்ளே பார்த்துட்டு வர்ற சாமி இவர் தான் அப்படின்னார். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்லணும், அவருக்கு என்ன செய்தி தெரியாது, உள்ளே போயிட்டு வராரு, வந்த உடனே சொல்கிறாரு உள்ளே பார்த்தா ராஜராஜேஸ்வரி இவர் தான் அப்படின்னு. அவர் இங்கே கூட வந்தார், நம்ம கேன்டீனில் கூட உட்காந்து சாப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் சபரிமலையில் அவரும் மேல் சந்தியாக இருந்தார். இப்படி இருக்குது உலகத்தில், நீ வந்து நிஜமாக கடவுளை நம்பினியானா உனக்கு எல்லா விதமான அனுபவம் கிடைக்கும். ஆனால் கடவுளை நீ நிஜமாக நம்பணும், சும்மா ஏதோ லட்டு கிடைக்கும் போதி கிடைக்கும் அப்படிலாம் காமிக்கிட்டுருந்தால் உனக்கு அனுபவங்கள்லாம் வராது. ரியலி டேக்கிங் காட் சீரியஸ்லி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் நான் கேரண்டி பண்ணுவேன். பூர்வ புண்ணியம் இருக்கணும் இல்லையா, தியாகபிரம்மன் என்ன சொல்கிறார்,
பண்டு ரீதி நீ ஜெய்சன கொலுவி வையாங்கிறார். நம் முன்பிறவிகளில் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தால் அதை குடியானு. அன்னைக்கு நான் முருகன் நற்கரிசை ஓடக்காரன், நல்ல செயல்களை செய்கிறவர்களுக்கு பிறவி பெருங்கடலில் முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும், இல்லாதது வராது. உங்கள் நாள் முடியாவது இருந்தால் சௌரி வச்சு நீ கொண்டை போட்டுக்கலாம். எதுவும் இல்லாத என்ன பண்ண முடியும்? அது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் நீ கோயில் கொள்ளெல்லாம் சுற்றி கொஞ்சம் விருத்தி பண்ணிங்கன்னா உனக்கு அனுபவங்கள் வரும், கட்டாயம் வரும், எல்லாருக்கும் வரும். அது எப்படி வரும்ன்றது அவங்கவுங்க அவரவர் அனுபவம் அவர் தாமே அறிவது. ஒவ்வொருத்தருடைய அனுபவன்றது ஒரே மாதிரி இருக்காது, யூனிவர்சல் கிடையாது. அவங்கவுங்களுடைய வயிற அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அவரவர் விதி வழி அடைய நின்றனர். அவங்கவுங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது, போன ஜென்மங்கள் எப்படி பூஜை பண்ணாங்கங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த ரூட்டில் போய் அதே கடவுளை அவங்களும் அடைவாங்க. அது எப்போன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதாவது முன்ன பின்ன ஆகலாம், நீ ஒரே ஜென்மத்தில் பிடிக்கணும்னு இல்லை, புண்ணியத்தை பொறுத்து அது உங்கள்கிட்ட எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அதை வச்சு வரும். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு காலத்தில் வரலாம். இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா இன்னொரு ஜென்மத்தில் வரலாம். நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு சாதாரண ஆள், என்னை யாருக்குமே தெரியாது, நான் எங்கேயுமே போகிறதில்ல, உனக்கே தெரியும். எங்கேயாவது போகிறனா எந்த மீட்டிங்காவது போகிறனா ஒன்றும் ஒன்று நான் ஒன்று வேலை உண்டு, நான் ஏதோ குண்டு செட்டில் குதிரை ஓட்டின்ட்டுருக்கேன். எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் ஒரு மேல் சந்தி இல்லை, ரெண்டு மேல் சந்தி இல்லை, அவங்கெல்லாம் தேடின்னு வர மாதிரி வருதுன்னா அனுபவங்கள் இருக்கும். பத்மஜாட்சன் ஒரு ஆள், அவர் அம்பாள் உபாசனை பண்ணுறாரு. சபரிமலை மேல்சாந்திக்கிட்ட நான் பிரசாந்த் வாங்க போனபோது அவர் அவங்க உட்கார்ந்துருந்தார். என்னை பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்து நேராக சோட்டானிக்கரை போங்கோ, அம்பாள் உங்களை கூப்பிட்றா அப்படின்னார். அந்த ஆளுக்கு என்ன செய்வே தெரியாது. நான் அங்கேருந்து சோட்டானிக்கரை போனேன். அங்கே ஒரு கிழவர் இருந்தார், அவர் இப்போ இறந்துட்டார், அவர் படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. நீ சோட்டானிக்கரை உள்ளே போகிறபோது அங்கே வந்து பூ பழம் ஒரு குங்குமம் அதில் வந்து ஒரு பணம் வச்சு எங்கிட்ட அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. பரமாச்சாரியர் எங்கேயோ ஆயுர் குடும்பத்தில் பிறந்து மடாதிபதி ஆகி நீ கடவுள் ஆகிட்டார். ராகவேந்திரர் புவனகிரியில் பிறந்து நீ கடவுள் ஆகிட்டார். ஷிர்டி சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து இன்றைக்கி ஷிர்டியில் போயிட்டு கடவுள் ஆகி போயிட்டார். இப்படி இவங்கெல்லாம் யார் மூலமாக இருந்தானே இந்த உலகத்தில் வந்தவங்க ஒரு வேல்யூ பேஸ்டு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்கள கடவுளுக்கு இணையாக வச்சுருக்காங்க. இயேசு மாட்டுத் தொழுவத்தில் தானே பிறந்தார், மரியாளுக்கும் ஜோசப்புக்கும். ஸோ எல்லோரும் கடவுள் தான், நீ கூட கடவுள் தான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளை நீ இன்னும் தேடவே ஆரம்பிக்கலை. தேடினா கிடைக்கும், தேடினா கட்டாயம் கிடைக்கும். இப்போ நான் கூட தான் தேடினேன், எனக்கு கிடைச்சது இல்லையா. விட்டக்குற தொட்டக்குற இருந்ததுனால மைண்ட் அதுலேயே போச்சு, கஷ்டப்பட்டேன் வந்தேன். சரி கடவுளை பிடிச்சிட்டோன்றதுனாலே நம்ம வாழ்க்கை மாறிடும்னு நினைக்காத. இந்த உடம்புக்கு கர்மா இருக்குது, இந்த உடம்புக்கு கர்மா இருக்கவே இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், நீ இங்கே சிட்டி சாபாவை கும்பிடுங்கிறீங்க, அத்திவாரத்தை கும்பிடுங்கிற, இங்கே மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மழை பெய்யும், சாமி நீ வச்சுட்டு மழை பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. உடம்புக்கு உள்ளது உடம்புக்கு, உள்ளகிறதுக்கு உள்ள, அந்த உள்ளே இருக்கிறது தான் நம்ம தேட வேண்டிய விஷயம். இது என்ன உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போச்சுன்னா உள்ளகிற ஆத்மா பிரிஞ்சு போயிடும். என்ன க்வெஸ்சன்? தேவைகள் உள்ளவன் வழிபடுகிறான், தேவைகள் அற்றவனோ வழிபடப்படுகிறான் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படியானால் தேவைகளோடு பிறந்து தேவைகளோடு வாழ்ந்து தேவைகளோடு மறைந்து போன எத்தனையோ மனிதர்களை இன்றளவும் இந்த உலகம் எவ்வாறு வழிபடுகிறது? சில பேர் ஒரு நார்மலான பர்சனோட ஏதோ கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு நீ போகிற, அங்கே பியூனுங்கிறான், கிளர்க் இருக்கான், ஹெட் கிளர்க் இருக்கான், சூப்பரிண்டென்ட் இருக்கான், ஒரு மேனேஜரு ஜெனரல் மேனேஜர்னு இருக்கான். இவ்வளோ பேரும் மனுஷங்க தானே, அதில் எவனும் ஒருத்தன் பர்ச்சேஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜரு டைரக்டர் ஆகிறான்னா அவனுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, பியூன் அவனும் ஒன்றாயிட மாட்டாங்க. அந்த மாதிரி கடவுள் நிலையை அடைய முடியாமல் போனவங்க இருப்பாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற எவ்வளவோ மகான்கள் அவங்கெல்லாம் இன்னும் பெரிய ஹைட்ஸை தொட்டிருக்க மாட்டாங்க. மகான்கள் இருக்காங்க, எந்த ரூ மகானுபாவில் வந்திருக்கு நான் வந்துருந்தான் தியாகராஜர், எவ்வளோ மகான்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய லெவல்ஸ் வேறு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே எவ்வளோ சாமியாருங்கலாங்கிறாங்க, அவங்க சாமியார் ஆகிறதுக்கு கூட ஏதோ பூர்வ புண்ணியம் இருக்கும். இல்லாத ஒருத்தன் சாமியார் ஆகி அவங்ககிட்ட போய் ஜனங்க போய் ஏன் இவ்வளோ துட்டெல்லாம் கொடுத்து அவன் ஆசிரமம் கட்டின்னு உட்காந்து நினைக்கிறான்.
அவங்களுக்கு இருக்குது அந்த யோகம் இருக்குது, இல்லைன்னா கிடைக்காது இல்லையா. ஒரு சாதாரண நெல்லிலேயே உலகத்தில் நீ ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற, அவங்க கோடிக்கணக்கில் பணம் வருது, அவங்களுக்கு ஆசிரமம் கட்டுறாங்க, ஜனங்க அவங்கள மதிக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு 10,000 ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு போகிறவங்கலாங்கிறாங்க. அதனால் இல்லாதது வர்றதில்லை. அவன் ஃப்ராடு சாமியாராக நல்ல சாமியாராங்கிறது அவன் தான் டிசைட் பண்ணும். ஆனால் சாமியார் ஆகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு விதை அவங்ககிட்ட இருக்குது, அந்த ஆத்மாவில் இருக்குது. அப்படி தான் இவங்கெல்லாம் ஆகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஜாகிரதையாக இருந்தாங்கன்னா இன்னும் மேலே போயிடுவாங்க. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. தலையில் இருக்கிற வரைக்கும் அது கண்டிஷனர் ஷாம்பூ எல்லாம் போடுறோம், கீழே ஒழிஞ்சு போச்சுன்னா தொடப்பிச்சு தள்ளி போடுறோம், அதை எடுத்து கோல்டு பெட்டிலேயே வைக்கிறேன் தலையில் இந்த முடின்னு சொல்லிட்டு. அதனால் தலையின் ஈழ்ந்த மயிர் அணையர், நீ கரெக்டாக உன் வெயிட்டை காப்பாற்றினுங்கிற வரைக்கும் நீ தலையில் இருக்கிற முடி, இல்லைன்னா பெருக்கி தள்ள வேண்டிய விஷயந்தான் அது. இப்போ குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். ஒரு மலை மாதிரி உயரத்தை தொட்டவங்க கூட ஒரு குந்துமணி அளவு தப்பு பண்ணிட்டான்னா அவன் வந்து ஒழிஞ்சான அர்த்தம். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும், அவன் கீழே விழுந்துருவான், அந்த மாதிரி அர்த்தம். அப்போ தகுதி உடையவனேவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். பைபிள், இஃப் யூ ஆர் டிசர்விங் யூ வில் பி குளோரிஃபைட். ஒரு சீட்டில் இருக்க அந்த டிசர்விங்கு தகுதியை காப்பாற்றிக்க முடியலன்னா நீ கீழே தான் போய் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஆன்மீகன்றது விளையாட்டு இல்லை. நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம், நெருப்பில் ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு, அது மேலே தர முடியல, ஒரு பிரிட்ஜு கட்டுகிறீங்க. அப்போ எப்போ இந்த மயிர் பாலம் கீழே எரிஞ்சு உழப்போகுதுன்னு தெரியாது, அதுக்குள்ளே கிட்டுக்கிட்டு அந்த பக்கம் போய் ஆகணும் நீ. அந்த மாதிரி தான் ஆன்மீகம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட 100,000 ரூபா கொடுத்து பேங்க்கில் கட்டிட்டு வர சொல்கிறேன், இந்த பேங்க் பார்த்துக்குள்ளே நீ 100 தடவை தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன் இல்லையா. ஆஃப்டர் ஆல் ஒரு பேங்க்கில் போய் பணத்தை கட்டுறதுக்கே நீ இவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்துக்கிற, அங்கே போய் அவங்க என்ற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்குது, அவன் 1 லாக்னு ஏறி உன் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டுட்டு பார்க்குற வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லை. அப்போ ஒன்றுமில்லாத ஒரு லௌகிக விஷயத்துக்கு இவ்வளோ ஜாகிரதையாக இருக்கு. அப்போ எவ்வளவோ பிறவிகளுக்கு பின்னால் ஒரு பிறவியில் ஒரு மகானாகிற யோகியத்தை உனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீ எப்பப்போ பார்த்துன்னு இருக்கணுமா இல்லையா, இருக்குதா போயிடுச்சா இருக்குதா போயிடுச்சா, அதுக்குள்ளே ஜாகிரதையோடு நீ வாழணுமா இல்லையா. இதெல்லாம் தான் லைஃபு. தெரியாமல் கெட்டு போகிறாங்க நிறைய பேர் உலகத்தில். இன்றைக்கி 500 கோடி ஜனத்தொகை இருக்குது, அதில் ஒரு ஓரளவுக்கு உருப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க 33 கோடி இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரும் தேவர்கள், 33 கோடி தேவர்களுடைய ரெப்ளிகாஸ் அவங்கெல்லாம். அவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. 500 கோடியில் 33 கோடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு உருப்பிட்டான்னா மேலே போயிடுவான், இல்லைன்னா இல்லை. நிறைய பேர் அப்படி தான். இப்போ திருப்பதி கோயிலில் வெங்கட்ரமண தீட்சிதர்னு ஒருத்தர், அவர் வந்து பிஎச்டி பண்ணியிருக்கார், இங்கே தான் டி நகரில் அவருக்கு வீடு. இப்போ அவர் இல்லை, ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ நான் கேட்டேன், நீங்கள் அதுவும் என்ன அவர் பண்ண தீசிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மாலக்யூலர் பயாலஜி ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டில் பண்ணியிருக்காரு. நான் நீ இவ்வளோலாம் படிச்சுட்டு நீ ஏன் வந்து திருப்பதி கோயிலில் வந்தீங்க அப்படின்னு நான். அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ தான் படித்தாலையும் வெளியூரில் வேலைக்கு இருக்கலாம், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் பெருமாள் மூலஸ்தானத்துக்குள்ளே போய் தொட முடியுமா, இத்தனை 100,000 ஜனங்கள் லைனில் நிற்கிறாங்க, நம்ம போய் பெருமாளையும் தொட்டு பூஜை கிடைக்குமா, அதனால தான் அதை பற்றி கவலைப்படுறதில் இங்கே வந்துட்டேன்னார். இப்படி யாருக்கோ தானே கிடைக்குது, எல்லாருக்குமா கிடைக்குது. இப்போ நீங்கள்லாம் க்யூவில் இருக்கிறீங்க, நான் கூட தான் க்யூவில் நிற்கிறேன், ஆனால் அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்களா இல்லையா. ஈவன் பிரசாத குண்டத்துக்கு போகிறவங்கலாம் உள்ளே போக முடியுது, நீ நான் போக முடியல, அவனுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கோ தான் அவன் போகிறான். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். இந்த கேள்வி என்ன, சபரிமலை இப்போ சொல்லிட்டுனே, தேவைகள் உள்ளவனா. இப்போ என்ன தேவைங்கிறத நீ தான் டிசைன் பண்ணும், தேவைங்கிறது என்ன நீ தான் டிசைட் பண்ணும். உடுப்பது 4 முழம் 9 நாழி, இன்னும் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு நீ ரொம்ப நல்ல நல்ல பாயசம் வச்சு சாப்பிட்டா கூட 5,000 சாப்பிடுவியா, 10,000 சாப்பிடுவியா, மாதத்துக்கு 5,00,000 செலவு பண்ணுவியா, என்ன வேறு என்ன பண்ணிட போகிற பணத்தை வச்சுட்டு. இதுக்காக ஊரை கொள்ளச்சி வலையில் போட்டு காசு சம்பாரித்து அதை கொண்டு போய் எல்லா நாள்லையும் ஒழிச்சு வைக்கிறது சம்பாரித்து என்னத்தை கண்டான். இப்போ பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து மாண்டர்கள், பாடுபட்டு பணத்தெல்லாம் தேடி வைக்கிற மனிதர்களே, கூடுவிட்டு ஆவிதான் போன பின்னே, கூட்டை விட்டு ஆவி போன பின்னால் அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணவர் மாண்டார் ஒருவர் ஒருவரோ மாநில தீர்ந்தான், செத்து போனவன் திரும்பி வந்தால் சரித்திரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
அலெக்சாண்டர் கிரேட் சாகிற போது அவன் மந்திரியை கூப்பிட்டானான், காஃபின்னுவாங்க சவுப்பட்டி, அதில் ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு என் கை இப்படி வச்சு தூக்கின்னு போங்க நானா, எதுக்குன்னு நானா, ஆனானப்பட்ட அலெக்சாண்டர் கிரேட் கூட செத்த போது வெறுங்கையோடு தான் போனான்னு என்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக என் கை இப்படி வச்சு என்னை பொட்டியை தூக்கின்னு போ. அதனால் தெரியாமல் இருக்கிறவன் தான் சொல்கிறான், ஆசானுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறந்தது வேணும், ஆசைகள்லாம் போகணும். அதுவதுக்கு முன்னால் நீ யார், ஆசைக்கூர் பக்தனே நரணகிரி சொல்கிறார், எல்லா ஆசைகளும் வச்சுட்டு இருக்கிற பக்தனாக நான் இருக்கேன்னு. அவரே என்ன சொல்கிறார், ஆசானுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்கும் அப்படின்றார். எல்லா ஆசையும் போகணும், அதுக்கு பின்னால் பேசாத நிலையை நீ அடைஞ்சிடுவேன், சைலன்ஸ் வந்துடும், அதுதான் சும்மா இருக்கிற சுகம்ன்றது. இப்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல ஜாதகம் இருக்குது, அதனால் நான் நினச்சதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதாவது இது ஒரு பவர், எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு பூர்வ புண்ணியம் இருக்கிறதுனால 10வது வீட்டில் எனக்கு குருவும் சுக்கரனும் ரெண்டு குருவும் போட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க, சிவன பாகம்னு பேர் 10. அதனால் என்ன வேணால் பண்ணலாம், ரெண்டு குருவும் இருக்காங்க இடத்துல. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எனக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன், இது ரொம்ப பவர்ஃபுல் ஜாதகம். சனி 6வது வீட்டில் சூரியனோட பரிவர்த்தனை, மேஷத்தில் ராகு சொன்னால் பலிக்கும், இப்படி நிறைய கணக்கு இருக்குது என் ஜாதகத்தில். ஏதோ பாபா சினிமாவில் ஒரு பாட்டு வரும், 1000 அதிசயம் நிறைந்தது பாபா ஜாதகம்னு, அது என் ஜாதகம் தான், அவ்வளோ நல்ல ஜாதகம். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் எல்லாரும் என்னை பற்றி கவர் ஸ்டோரி பண்ணாங்க, வித்வான் லட்சுமணன் என் கைரேகையில் எல்லாம் வச்சுக்கிட்டு 18 வாரம் பாலஜோதி இதில் எழுதினார், நிஜமாகவே இருந்து ரொம்ப நல்ல ஜாதகம் தான். அண்டு இவ்வளவும் எதுக்காக வருது, பிரச்சனைகள் சாமி இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சாமி இந்த மாதிரி தேர் பண்ணுற, குளம் வெட்டுற, கோயில் கட்டுற, இதெல்லாம் வந்து ஜனம் கொடுக்குற பணத்தில் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனேன், இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியா முருகனுக்கு பாக்கியான்னு கேட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், முருகனுக்கு பாக்கியன்னா பழனிலையும் திருத்தணிலையும் திருச்செந்தூரில் போய் கொடுத்துருப்பான், எனக்கு தான் பாக்கி, எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வர வேண்டியது தான், என் ஜாதகம் எந்த ராஜயோகம் உள்ள ஒரு ஜாதகம். அதனால் எல்லா பிரிவிலையும் ஒரு ராஜாவாக தான் இருந்திருக்கேன் நான். ஆதிசங்கராக ஒரு சாமியாராக இருந்தால் கூட காசிராஜன் உடம்புக்குள்ளே போய் இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் கூட. பட்டணத்தாராக இருந்தபோது ராஜாவே பிச்சைக்காரன், நான் வந்து மாணிக்க பந்தல் போடுற அளவுக்கு பணக்காரனாக இருந்து கப்பல் வியாபாரம் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ ஏதோ இருக்குது ஜாதகத்தில் ஒரு பவர், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வருது. அதை வச்சு ராமராக இருந்திருக்கேன் நான், புத்தனாக இருந்திருக்கேன், எல்லாத்துலேயும் ராஜாவாக இருந்திருக்கேன் பாரு. ஒவ்வொரு பிரிவிலையும் இப்படி தான் வந்திருக்கோம். இந்த பிரிவிலையும் நான் சாதாரண ஆள் தான், கிராமத்து பையன்தான், ஆனால் வசதியாக தானே இருக்கேன். இதெல்லாம் யாருக்கு வந்தது, எனக்கு வந்தது தான். அம்மாவே ஒரு ஓட்டை ஊடி 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறான், நம்ம ஏச்சி ஏச்சி எல்லாத்தையும் அழகழகாக வேறு பண்ணியிருக்கோம், ரொம்ப ரிச்சாக எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ ஜாதக விசேஷம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்குமா, இதெல்லாம் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. யாரோ நம்ம நம்பி வந்த 4 பேர், நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க, அவங்களே தான் கையெழுத்து போடுறாங்க, அவங்களே தான் அக்கௌண்ட் பார்த்துக்கிறாங்க, இதிலெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டடே கிடையாது. ஏன்னா இதிலே இன்டர்வியூலாம் பண்ணுறதே கிடையாது. இப்படி சில காரண காரியங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுறோம், ஏதோ ஒரு தெய்வ நிர்ணயம் இருக்கும். அதாவது இதெல்லாம் கட்டணும்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும், இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணணும், இவ்வளோ லைட்டிங் பண்ணணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், மாதத்துக்கு பாடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும், உங்களுக்கு பரிமாறுறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும், பெருக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும், பூஜை பண்ணுறதுக்கு ஆள் ரெடி, இதெல்லாம் சும்மா முடியுமா? உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனை தேடுறதுக்கு, வேலைக்காரியை தேடுறதுக்கே நீ டங்கு வாரி கேஞ்சி போதுங்க, நான் காலெலாம் தரலாம், இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை எப்படி நடத்துகிறேன்? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ நிர்ணயம் இருக்கும். அதனால் அதெல்லாம் காலம் வருகிற போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த காலம் ரொம்ப லேட் ஆகாது, இப்போ வந்துடுது, ரொம்ப சீக்கிரம் வருது. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாடா இதெல்லாம் அப்பயோ சொல்லிக்கிறார் பாபா அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்டு இது எல்லாம் சும்மா வராது, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். இப்போது இந்த கும்பகோணம் இல்லை, இதுக்கு முன்னே படித்தாங்க பாரு, என்ன கடவுளெல்லாம் எங்கிட்ட இதுன்னு படித்தாங்க பாரு, இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னால் படித்தாங்க. இவருக்கு உயர்ந்த பக்திகள் உண்டு, ஆன்மீக சிந்தனைகள், ஞான வழி மார்க்கங்கள் இவற்றை மேலாக சொல்லலாம். இவருக்கு சிவனுடைய அருள் உண்டு, பெருமாளுடைய அனுகிரகம் அருளும் உண்டு, விநாயகர்
முருகனுடைய அருளும் மேலாக உண்டு. அம்பாளுடைய சக்தியும் கூட இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பில் சொல்லலாம். இப்படி தெய்வீக சக்திகள், தெய்வீக ஆற்றல்கள் உண்டு. பக்தி மார்க்கத்தில் பக்தி வாழ்வில் தான் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. முனிவர் என்ன சொல்றார்னா, இவர்கிட்டயே அபரிவிதமான தெய்வீக சக்திகள் ஆற்றல்கள் இருக்கிறதுனால, அதோடு அல்லாமல் சித்தர் பலர் நூல்கள் ஆய்ந்து அவங்க வாக்கை ஏற்று பரிகாரங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அதோடு முனிவர் என்ன சொல்றார்னா, சுவாமிக்கு சித்தர்களின் ஆசிகள் பரிபூரணமாக உண்டு. தெய்வ கட்டாட்சங்கள், தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம் உண்டு. அப்படிங்கிறத விட சித்தர்களின் ஆசிகள் உங்களுக்கு மேலாக உண்டு. அதோடு இன்னைக்கு விஸ்வாமித்ர முனியாகிய என்னுடைய ஆசிகளையும் உயர்வாக தந்துள்ளோம். ஐயோண்ணா, இவரு இங்கே தாம்பரத்தில் ஒரு ஆள் படிச்சோம், ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவமிருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவமிருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தாரு, வரம் பெற்றான் அப்படின்னு அந்த மாதிரி வரம் வாங்குவார். இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. அன்பர், இது எங்கள் குருவின் ஜாதகம். உங்கள் குரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இப்போ 74 வயது நடந்துட்டு இருக்கு. இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான், அவரே பெரிய ஆள். அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். இதெல்லாம் தான் சொல்லிட்டே இருக்கலாம், ரீசன் தான். இப்போ மகிமை ஊருக்கு புரிஞ்சா எனக்கு நான் புரியாக. நீ வெங்கடாஜலபதியை போய் கும்பிட்டாக்க உனக்கு நல்லது நடக்குவது. பாண்டியாண்டவன் நீ போகலன்னா வெங்கடாஜபதிக்கு என்ன, பாண்டியாண்டகன் அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற போர் என்னன்றது எனக்கு தெரியும், பெருமாளுக்கு தெரியும். நீ வந்தால் உனக்கு நல்லது வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அதில். அதனால் வெயிட் பண்ணுங்கள், கூடி சீக்கிரம் வில் பி ஏபிள் டு டாக் மோர் அபவுட் தட். வில் டாக் அபவுட் தட். நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லை. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை பற்றி வரும், எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவும் அறியாதது போர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் குருநாதர் அப்படின்னு வரும். கோயம்புத்தூரில் ஒரு நாட்டில் வந்துச்சு, எல்லாம் தெரியும் அவருக்கு, ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், பிரிட்டன் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காருன்ட்டு. ஸோ எ டைம் இஸ் வெரி சூன் கம்மிங், சூன் கூட இல்லை, வெரி சூன் கம்மிங். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். ஓகேவா? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.